இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி நற்பவி 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 வெல்கம் டு மீனா பொண்ணு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் கிழமை ஏற்ற வேண்டிய முக்கியமான ஒரு தீபத்தை பற்றி பார்க்க போகிறோம் வியாழக்கிழமையில் இந்த இலையில் தீபம் ஏற்றினால் லக்ஷ்மி குபேர யோகம் உண்டாகும் அதோடு லக்ஷ்மி குபேர மந்திரத்தை சொன்னால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் இந்த தீபத்தை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் வியாழன் கிழமை என்பது குபேர பகவானுக்கு உகந்த கிழமையாக இருக்கின்றது வெள்ளிக்கிழமையில் எப்படி மகாலட்சுமியை வேண்டி வழிபடுகிறோமோ அதே போல கிழமைகளில் குபேர வழிபாடு செய்வது சிறப்பு அல்ல அல்ல குறையாத செல்வத்திற்கு நீங்கள் இந்த இலையில் தீபத்தை ஏற்றுங்கள் இந்த இலை மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த இலை வீட்டில் இருந்தால் நல்ல தேவதைகள் வீட்டிற்குள் வருவார்கள் என்பது ஐதீகம் குபேரர் அருள் கிடைக்க இந்த இலையில் எப்படி தீபம் ஏற்றுவது என்பதை பற்றி பார்க்கலாம் இந்த இலை வீட்டில் இருந்தால் அந்த வீட்டிற்கு நல்ல தேவதைகளுடைய ஆதிக்கம் அதிகமாக காணப்படும் என்பது ஐதீகம் இந்த செடியை சுற்றிலும் ஒருவிதமான ஈர்ப்பு இருக்கும் அந்த ஈர்ப்பு நல்ல விஷயங்களை கிரகித்து நமக்கு கொடுக்கும் கெட்ட விஷயங்களை அகற்றிவிடும் அற்புத ஆற்றல் படைத்தது அந்த செடி அது வேறு எந்த செடியும் இல்லை மருதாணி செடிதான் மருதாணி செடிக்கு நல்ல சக்திகளை வெளியிடக்கூடிய ஆற்றல் உண்டு அதன் இலைகளை கொண்டு தீபம் ஏற்றும் பொழுது லக்ஷ்மி குபேரருடைய அருளைப் பெற்று சகல சௌபாக்கியங்களையும் தேடிக்கொள்ளலாம் என்கிறது சாஸ்திரம் வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் லக்ஷ்மி குபேரர் படத்திற்கு முன்பு நீங்கள் ஒரு தாம்புல தட்டை வைத்துக் வேண்டும் வெள்ளி தங்கம் பித்தளை செம்பு என்று எந்த உலோகத்திலும் தட்டு இருக்கலாம் ஆனால் எவர் செல்வர் அல்லது பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாதீர்கள் பின்னர் மருதாணி இலைகளை பரப்பிக்கொள்ளுங்கள் மருதாணி செடி இல்லை என்றால் மருதாணி இலைகளை எங்கிருந்தாவது பறித்து கொண்டு வந்தால் கூட போதும் ஆனால் இரவு ஆறு மணிக்கு மேல் இதை பறிக்கக்கூடாது இலைகளை பரப்பி அதன் மீது நாணயங்களை வையுங்கள் நாணயங்களில் மகாலட்சுமி வாசம் செய்கிறார்கள் மகாலட்சுமிக்கு உகந்த ஏலக்காய் கிராம்பு போன்றவற்றையும் இலைகளின் மீது தூவிக் கொள்ளலாம் பின்னர் சுத்தமான அகல் விளக்கு ஒன்றை மஞ்சள் குங்குமம் தடவி நடுவில் வையுங்கள் அதில் நெய்யை ஊற்றுங்கள் நெய் அல்லது நல்லெண்ணெய் தவிர வேறு எந்த எண்ணெயையும் பயன்படுத்தக்கூடாது பின்னர் பஞ்சு திரி போட்டு வடக்கு நோக்கி அல்லது கிழக்கு நோக்கி தீபத்தை ஏற்ற வேண்டும் கிழக்கில் மகாலட்சுமியும் வடக்கில் குபேரரும் இருக்கின்றார்கள் தீபம் ஏற்றிய பின்பு தீபத்திற்குள் பச்சை கற்பூரம் கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு போன்றவற்றை நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கள் இவை அத்தனையும் நமக்கு செல்வத்தையும் பணத்தையும் ஈர்த்து தரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பொருட்களாகும் வியாழன் கிழமைகளில் குபேரனுக்கும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கும் இந்த மருதா நிலையில் தீபம் ஏற்றி வைக்கலாம் அந்தந்த கிழமைகளில் அவரவர்க்குரிய மந்திரங்களை உச்சரித்தல் நல்லது இப்படி வளர்விரையில் வரும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து செய்து வர உங்கள் வாழ்க்கையை சுற்றி இருக்கும் தடைகள் அகன்று செல்வ செழிப்பு பன்மடங்கு பெருகும் மேலும் பண வரவிற்கு என்றுமே குறைவிருக்காது பருமையை ஒழித்து சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் கைகூடும் இந்த பரிகாரத்தை இந்த விளக்கு பரிகாரத்தை நீங்கள் நிச்சயமாக எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் கடைபிடிக்கலாம் அதோடு செல்வத்தை அதிகரிக்க செய்யும் லட்சுமி குபேர மந்திரத்தையும் சொல்ல வேண்டும் இந்த உலகத்தில் இன்றைய காலகட்டத்தில் இலவசம் என்று எதுவும் இல்லை எல்லாவற்றிற்கும் ஒரு விலை இருக்கிறது இன்றிருக்கும் அவசரமான யுகத்தில் நம்முடைய மற்றும் நம் எதிர்கால சந்ததினர் நன்மைக்காக செல்வத்தை சேமிக்கின்றோம் ஆனால் பலருக்கும் சில எதிர்பாராத சூழ்நிலைகளால் பலவிதமான செலவுகளை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுகின்றது அப்படியான நிலையில் இருப்பவர்கள் செல்வத்தை சேமிக்க கூற வேண்டிய மந்திரம் இது லக்ஷ்மி குபேர மந்திரம் இந்த குபேர மந்திரத்தை நீங்கள் மருதானியலை தீபம் ஏற்றிவிட்டு சொல்ல வேண்டும் ஓம் க்ரீம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் குபேராய அஷ்டலக்ஷ்மி மம கிரகேதனம் புராய புராய நமக இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் நீங்க அதை பார்த்து படிச்சுக்கங்க குபேரன் மற்றும் லட்சுமி தேவியின் அருளை பெற்று தரும் இந்த மந்திரத்தை தினமும் அதிகாலையில் நான்கு மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக நூற்றி எட்டு முறை சொன்னால் மிகவும் நல்லதே நடக்கும் மேலும் லக்ஷ்மி தேவியின் அருள் நிறைந்த வெள்ளிக்கிழமைகளில் காலை மற்றும் மாலை வேளைகளில் லட்சுமி தேவியின் படத்திற்கு முன்பு நெய் தீபம் ஏற்றி ஊதுபத்தி ஏற்றி வடக்கு திசையை பார்த்தவாறு நின்று இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் உங்களின் பொருளாதாரம் மற்றும் செல்வ சேமிப்பின் நிலை உயரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் கொடுங்க மற்றும் இன்னும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல்னு கொடுங்க அப்போ தான் என்னுடைய எல்லா நோட்டிபிகேஷனும் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நற்பவி 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 பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று எப்போதும் சொல்லிக்கொண்டே இருங்கள் நல்லதே நடக்கும்